புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 2019 பிப்ரவரி 26 இந்திய விமானப்படை நடத்திய பாலக்கோட் வான்வெளி தாக்குதல் இந்திய வரலாற்றில் சிறப்புமிக்க இராணுவ நடவடிக்கையாகும். பாலக்கோட் வான்வெளி தாக்குதலுக்கு பிறகு நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதற்கான முடிவை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு எடுத்தது. 2019 ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணையுடன் அதனை செலுத்துவதற்கு தேவையான வாகனம் ஏவுக்கருவிகளும் அடங்கிய 5 வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் கையெழுத்திட்டன. கொரோனா தொற்று நோய் பரவல் மற்றும் ரஷ்யா யுக்ரைன் போர் ஆகிய காரணங்களால் இந்த S-400 ஏவுகணைகளை வாங்குவது தாமதமாகி வந்தது. இந்நிலையில் பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் மீதமுள்ள 2 S-400 ஏவுகணைகளையும் அவை தொடர்பான இராணுவ பாதுகாப்பு தளவாடங்களையும் விரைவாக வழங்குவதற்கு தேவையான அழுத்தத்தை ரஷ்யாவிற்கு ஏற்படுத்தியது. அதன் பலனாக அதிநவீன வான்வெளி தாக்குதல் ஏவுகணைகளை இந்தியா வாங்கியுள்ளது. இதுவரை S-400 ஏவுகணையுடன் அதனை செலுத்துவதற்கு தேவையான வாகனம் ஏவுக்கருவிகளும் அடங்கிய 3 இந்தியாவிற்கு ரஷ்யா வழங்கியுள்ளது. மீதமுள்ள 2 இந்த ஆண்டு டிசம்பருக்குள் ரஷ்யா வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக அளவில் மிக மிக நவீன ரக ஏவுகணைதான் ரஷ்யாவின் இந்த S-400 ஏவுகணை. S-400 ஏவுகணை தரையிலிருந்து வான் இலக்குகளை துல்லியமாக தகர்க்கும் திறன் கொண்டதாகும். 2007 S-400 ஏவுகணைகளை ரஷ்யா இராணுவத்தில் பயன்படுத்தி வருகிறது. மேலும் ரஷ்ய இராணுவம் பயன்படுத்தி வந்த S-300 ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட புதிய ஏவுகணைதான் இந்தியா வாங்கும் S-400 ஏவுகணை. S-400 ஏவுகணைகளுடன் அதற்கு தேவையான 5 ஏவுதள வாகனங்களையும் அதற்கான கருவிகளையும் இந்தியா வாங்குகிறது. இதில் 3 ஏவுதள வாகனங்களை பாகிஸ்தான் எல்லை நோக்கியும் 2 ஏவுதள வாகனங்களை சீனா நோக்கியும் நிறுத்தி வைக்க இந்தியா முடிவு செய்திருக்கிறது. இந்த ஏவுகணையானது ஒரே நேரத்தில் 100 இலக்குகளை கூட கண்காணித்து துல்லியமாக தாக்கும் வலிமை கொண்டதாகும். ஏவுகணைகளோடு அவற்றை செலுத்துவதற்கான தானியங்கி ஏவுதளமாக செயல்படும் வாகனங்களும் அதற்கான நவீன ரேடார்களையும் இந்தியா வாங்குகிறது. கண்களுக்கு புலப்படாத விசேஷ வடிவமைப்பு கொண்ட விமானங்களை கூட இந்த ரேடார்கள் கண்டறிந்து இடைமறித்து தாக்கும் என்றும் அதனால் வான்வழியாக இந்திய எல்லைக்குள் ஊடுருவும் அதிவேக ஏவுகணைகளை எளிதில் கண்டறிந்து தாக்குவதற்கு இந்த S-400 பயன்படும் என்றும் கூறப்படுகிறது. அதாவது 600 சுற்றளவிலும் 100 உயரத்தில் எந்த திசையிலிருந்தும் வரும் எதிரிகளின் ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் போர் விமானங்களை சுக்கு நூறாக்கும் வல்லமை கொண்டதாகும் S-400 ஏவுகணை. இந்த S-400 ஏவுகணைகள் 40, 120, 250 மற்றும் 400 வேகத்தில் கிளம்பி பாய்ந்து செல்லும் திறன் கொண்டவையாகும். அமெரிக்காவின் ஸ்டீல் திரக போர் விமானமான F-15 விமானத்தையே கூட இந்த ஏவுகணை கண்டறிந்து சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்டதாக உள்ளது. அதனால்தான் இந்த ஏவுகணையை அமெரிக்காவே அஞ்சும் ஏவுகணை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்தியா மொத்தம் 6000 S-400 ஏவுகணைகளையும் அதற்கான 5 ஏவு வாகனங்களையும் வாங்குகிறது. ஒரு ஏவு வாகனத்தில் ஏவுகணையை செலுத்துவதற்கான 8 லான்ச்சர்கள், 1 நடமாடும் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் 16 ஏவுகணைகளை பொருத்தி வைப்பதற்கான வசதிகள் இருக்கும். இந்த S-400 ஏவுகணை 600 சுற்றளவிற்கான இலக்குகளை கண்காணிக்கும் திறன் உடையதாகும். குறைந்தது 2 முதல் 400 தூரத்திற்கு அப்பால் உள்ள இலக்குகளை கூட துல்லியமாக தாக்கி அழிக்கும் ஆற்றல் கொண்டதாகும். அதாவது மணிக்கு 17,000 வேகத்தில் பறக்கும் வல்லமை கொண்டதாகும். 40,000 ரூபாய்க்கு இந்த S-400 ஏவுகணை தொகுதிகளை இந்தியா வாங்குகிறது. எல்லை தாண்டிய ஆக்கிரமிப்பில் இறங்கும் சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை அடக்கி வைப்பதற்கு இது பயன்படும் என்று இராணுவத்துறை வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஏற்கனவே தைவான் நாட்டை மிரட்டுவதற்காக 6 S-400 ஏவுகணை மற்றும் அதற்கான உபகரணங்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதற்கு சீனா ஒப்பந்தம் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.